கீழே வந்தார் நாரதர், பண்டிதர் போனார், பகவானை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன், பகவான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், துணி தைக்கிற ஊசியோட காதுக்குள்ளே ஒரு யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காருன்னாரு. போயா முட்டால் அப்படின்ட்டான் பண்டிதன். படித்தவன், மெத்த படித்த மேதாவி, கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா உனக்கு? துணி தைக்கிற ஊசி காது இத்தினோண்டு இருக்கு, அதுக்குள்ளே எப்படியா ஒரு யானையை நுழைக்க முடியும்? போப்போ உன் கதையை வேற ஆள்கிட்ட சொல்லு அப்படின்ட்டான். நம்பலை, அப்படியே போயிட்டார். அடுத்து அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போனார். அவர் எல்லாத்தையும் போட்டு வேகமாக ஓடியாந்து பகவானை பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவரும் கேட்டார். இவர் சொன்னார், பகவான் வந்து பாரு கோவிச்சிடக்கூடாது, கையில் ஊசியெல்லாம் வச்சுருக்க, நீயே தைக்கிற ஊசி கோவிச்சிடாத, கோவப்படுறாத. சரி சொல்லுங்கய்யா என்ன பண்ணுறாரு. இந்த துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. அதோட காதுக்குள்ளே யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னார் நாரதர். அவர் கையில் வச்சுருந்த அந்த ஊசி எல்லாத்தையும் கீழே போட்டு ரெண்டு கையும் தூக்கி மேலே வச்சு ஆ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டார் பக்தியில். யோ, இவர் கோவம் வந்துருச்சு, ஏதாவது பக்தி முட்டுன்னு ஊசியோட காதுக்குள்ளே ஒரு யானையை நுழைக்க முடியுமா? நான் சொல்கிறேன், நீ நம்பி வந்து பக்தியில் ஆள்றிய அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. அப்போ அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னாராம், யோ பகவான் எது வேணுமானு செய்வாரியா? இது என்ன மரம், இது என்ன மரம், ஆலமரம், அந்த 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 பழத்தை எடு அப்படின்னா. யார் செருப்பு தைக்கிற தொழிலாளி நாரதரை வேலை வாங்குறாரு. அந்த பழத்தை எடு, எடுத்தான், அதை பிச்சு காட்டு, பிச்சான். உள்ளே எத்தனை விதை இருக்குது? ஐயோ நூற்றுக்கணக்கில் விதை இருக்கேன். ஆ, இம்புட்டூன்னு விதைக்குள்ளே நூற்றுக்கணக்காக ஆலமரத்தை வைக்க தெரிஞ்சவருக்கு இத்தினோண்டு காதுக்குள்ளே அவ்வளோ பெரிய யானையை நுழைக்க தெரியாதையா அப்படின்னா, அதுக்கு பேர் தாங்க நம்பிக்கை. நல்ல மனுஷங்க யாரும் தாம் பேரை சொல்லிக்கிறது இல்லை. இறையன்பு ஐஏஎஸ் எழுதுவார், சிற்பியின் கையொப்பம் சிற்பங்களில் இருப்பதில்லை. எந்த சிற்பத்திலே இதை வடித்தவன் யாரு அப்படிங்கிறது இருக்காது. ஏனென்றால் சிற்பமே அந்த சிற்பியின் கையொப்பம் அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் கை தட்டலாம், கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. ரொம்ப சரசரசரசரன்னு அவர் அடிச்சுட்டு போயிட்டார். ஒரு நம்ம ராஜசேகர் சொன்ன மாதிரி ரொம்ப இடியா மழையா தண்டலாக போயிட்டார். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேட்டு போகலாம் ஒரு ஒரு மணி நேரம். என்ன அது மாதிரி இவர் தன்னுடைய பாட்டை எழுதிவிட்டு அதுக்கு யார் எழுதினாருன்னு பேர் எழுதாமல் போயிட்டாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பெயர்களை அந்த பாட்டிலிருந்து எடுத்து எழுதினாங்க. மிகச்சிறந்த வரி அதை எடுத்து அந்த எழுதின புலவருக்கு பெயராக வைத்தார். இப்ப செம்புல பயல் நீரார்ன்னு ஒருத்தருக்கு பேரு. ஏன்னா செம்புல பயல் நீர்மை போல அன்புடை நஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொன்னதுனால அந்த பேரை வச்சாங்க. இவருக்கு அணிலாடு முன்றிலாருன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, குறுந்தொகை பாட்டில் ஒரு அஞ்சாறு வரி தான் மொத்தமே, அதுல மிகச்சிறந்த வரியாக அந்த தொகுத்தவன் கண்டுபிடிக்கிறான், பூரிக்கோ என்கிற அரசன், அதை தூக்கி போடுறா அவர் பேரா அணிலாடும் முண்டிலார் அப்படின்னு பேர் வச்சார். என்னென்னா, ஒரு தலைவி இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்களேன். இப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கோம். கடற்கரைக்கு போய் கடலை பார்க்கணும், மக்களை பார்க்கணும்னு விட்டுவிட்டு அந்த அம்மா அங்கிட்டு திரும்பி செல்ல பார்க்குது, இவர் இந்த பக்கம் திரும்பி செல்ல பார்க்குறாரு, கடல் அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. உங்களை மக்களை பாருங்கள். மீரா எழுதுவார், மதுரை நகரை பற்றி எழுதுவார். நான் மதுரை சொந்த ஊர், புருஷோத்தமனுக்கு தெரியும், அவர் மதுரைக்காரர் தான். எப்படியும் மணிவண்ணனுக்கு தெரியும், அவர் மதுரைக்காரர் தான். குணசுந்தரத்துக்கு தெரியும், அவர் மதுரைக்காரர் தான். எங்கள் திருவாசகத்துக்கு தெரியும், அவர் மதுரைக்காரர் தான். இப்படி ஒவ்வொருத்தராக நான் சொல்லிட்டு போகலாம். கூடல் நகர்னு பேர் மதுரைக்கு. கூடல் நகரில் கூட்டம் கூட்டம் கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம்னு சொல்லுவார். அருமையான கவிதை, மீராவனுடைய கவிதை. கூட்டம் பார்க்கறதே ஒரு அழகுங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இங்கே நான் ரசித்து கொண்டிருக்கோம்ல, புத்தகம் வாங்குங்க, இல்லை இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்ல, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய தலைவனோடு நான் சேர்ந்திருப்பது எப்படி இருக்கும் என்றால், ஒரு திருவிழாக்குள்ள உலா போவது மாதிரி இருக்கும்னு அவர் சொல்றான் உவமை. என்னுடைய தலைவனோடு நான் கூடியிருக்கும் காலம் சித்திர திருவிழாவுக்குள்ள நான் போயிட்டு வர்ற மாதிரிப்பா அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படின்னு தலைவி சொல்லுகிறாள். தலைவன் பிரிந்து இருக்கும் போது நான் இருக்கிற இருப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வீடு, அழகான வீடு, முற்றத்தோடு இருக்கிற வீடு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேற வேலையா வெளியே போயிட்டான்,
வீடு தனிமையா கிடக்குது, சோலோவா இருக்கு, அந்த ஒன்று கிடக்கு. அப்போ ஒரு தனியா ஒரு அணில் வந்து கிர் 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 அப்படி போற மாதிரி அப்படியே சுத்தி அடிக்கிற மாதிரி என் மனசு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதுன்னு ஒரு அருமையான ஓமையை அந்த கவிஞர் சொன்னார். அதனால இந்த அணிலை பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நண்பர்களே, இந்த மாவட்ட நிர்வாகம், அதுவும் இன்னைக்கு ஒரு புதுமையான அறிவிப்பு, காலையில் எல்லாம் நண்பர்கள்லாம் அந்த முகநூலில் போட்டிருந்தாங்க, வெளியெல்லாம் எல்லாம் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன புதுமையான அறிவிப்புனா, இன்னும் கூட்டம் வரணும், வர்றவங்க குறைஞ்சபட்சம் 200 ரூபாய்க்காவது வாங்கணும். அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் விரும்புகிற விருப்பம். 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு பரிசு கூப்பன் கொடுப்பான், அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அதை இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் ஒவ்வொருத்தராக போய் வாங்கிட்டு வந்துடுங்க, மொத்தமாக எந்திரிச்சிடாதீங்க, எனக்கு பேச்சு வராது. போய் 200 ரூபாய்க்கு பரிசு கூப்பனோட வந்து உட்காந்துருங்க. கூட்டம் முடிஞ்சோடனே குழுக்கல்ல ஒருத்தருக்கு 10,000 ரூபா விழுக போகுது, இன்னொருத்தருக்கு 6,000 ரூபா விழுக போகுது, இன்னொருத்தருக்கு 4,000 ரூபா விழுக போகுது. நீங்கள் செலவழிக்க போகிறது 200 ரூபா தான். குடும்பமாக 6-7 பேர் வந்துட்டு ஒரு 200க்கு வாங்க வேணாம், ஒவ்வொருத்தருக்கு 200 வாங்குங்க. ஒவ்வொரு பரிசு கூப்பன் யாராவது ஒருத்தருக்கு 10,000 ரூபா காத்துக்கிட்டு இருக்கு, அது வாங்கிடுங்க. இதென்ன விளம்பர நிகழ்ச்சி, விளம்பர நேரம் அது, இந்த நிகழ்ச்சியை விளம்பரம் சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஏன் பண்பலையிலிருந்து வந்ததுனால இதெல்லாம் பண்ணணும். அன்பிற்கினிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய விஸ்வநாதன் ஐயா அவர்களே, ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, நன்றி உரை கூற இருக்கிற திருமதி சாரிணி அம்மையார் அவர்களே, ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க ஹேண்ட் ரைட்டிங். கலெக்டர் பார்த்துருக்கீங்களா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்? நான் அசந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பெருமை உண்டு, நான் தான் ரொம்ப நல்லா எழுதுறேன்னு. இறையன்பு சாருக்கும் ஒரு பெருமை உண்டு, அவர் கைப்படவே எழுதி எல்லா கலெக்டருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அவசரத்துலேயும் உட்காந்து எழுதி கையெழுத்து எழுதுனா அது ஒரு பெருமிதம். அப்புறம் திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, இதை மாவட்ட நிர்வாகம் வந்து எவ்வளோ அருமையாக செயல்படுதுன்னு காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் 4 மணியிலேருந்து கூப்பிட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ராதாகிருஷ்ணன் வாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்து 1 மணி நேரம். நான் வந்து இவங்க எழுப்பினதில் 5:13 வண்டி நிற்கணும், இங்கே நான் வந்த வண்டி பொதுகை 5:13 ஒரு வண்டி நின்றுச்சு. நான் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு இவங்க எழுப்பின எழுப்பில் இறங்கி கீழே இறங்கினா மதுரை. இன்றைக்கி 1 மணி நேரம் வண்டி லேட்டு. அப்புறம் திரும்பி ஏறினா என்னைய ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பக்கத்தில் படுத்திருந்த ஆளுகள்லாம். இறங்கினா அப்போ திருப்பி வந்து படுக்கிறேன் அப்படின்னு. நான் இப்படி தாங்க எனக்கு ஒரு பழக்கம், ராத்திரியில் எந்திரிச்சு போகிற பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பார்த்து, அது சொந்த ஊருக்கு வந்ததை போல் விருதுநகரில் நம்ம நண்பர் செந்தில்குமார் நாடார் கல்லூரி பேராசிரியர் சாமி வந்தார். இன்னும் பல நண்பர்கள் தொலைபேசியில் கூப்பிட்டாங்க. இப்படி எல்லாரும் புடைசூழ இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த தலைப்பை கேட்டோடனே அருமையான தலைப்புன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இது யாரைத்தான் நம்புவதோன்னு ஒரு தலைப்பு. இது கேட்டோடனே மிச்சத்தை பாடிடுவீங்க எல்லாரும், பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம்னு பழைய காலத்து சினிமா பாட்டு. இது அந்த பாட்டுக்கு நான் பேச போகிற பேச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரேடியோவில் இதை பேசுனா நான் வந்து அந்த பாட்டை சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு, யாரை நம்புறது அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிற மாதிரியும், யாரை நம்பலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறது மாதிரி ஒரு பாவனையில் என்னுடைய பேச்சை வடிவமைத்து கொள்ள போகிறேன். நம்பிக்கை அப்படிங்கிற சொல்லு தான் இந்த பேச்சினுடைய ஆதாரமான தலைப்பு. நம்பிக்கை அப்படிங்கிறது, நம்பிக்கை அப்படின்னா தேடி தேடி பார்த்தோம்னா தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கார். இன்னைக்கு வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்பிக்கை தான் பெரிய தலைப்பு. புருஷோத்தமனுக்கு தெரியும், அதிகமான புத்தகம் தன்னம்பிக்கை நூல்கள் தான் அதிகமாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. நானும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கேன், அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி தொல்காப்பியர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு தேடி பார்த்தோம்னா, மேவுமே நசையாகுமேன்னு சொல்கிறார். நம்பு அப்படிங்கிற சொல்லுக்கு நசை அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். சரி, நசைன்னா என்ன பொருள் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். நம்பிக்கைனா விருப்பம்னு அர்த்தங்க. எவ்வளோ அழகாக எளிமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளையும் நடத்தணும். எந்திரிச்சோடனே ஆகா அருமையாக விடிஞ்சிருச்சே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். விடிஞ்சிருச்சா இன்னைக்கும் விளங்குனாப்பு தான் அப்படின்னு எந்திரிச்சோம்னு வச்சுங்க, அன்னைக்கு விளங்குமா? நசையில் தொடங்குகிறது நம்பிக்கை,
நம்பிக்கைக்கு ஒரு அருமையான கதை இருக்கிறது. நாரதர் அவர் வந்து இறங்கி பூலோகத்துக்கு வர்றார். அப்படி நடந்து போகும்போது ஒரு பாகவதர் பண்டிதர் அவர் பார்க்கிறார், சாமி எங்கிருந்து வர்றீங்க, திருப்பி எங்க போவீங்க? மேலோகத்திலிருந்து வர்றேன், திருப்பி மேலோகத்துக்கு தான் போவேன். பகவானை பார்ப்பீங்களா? பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பண்டிதர் சொல்றார். என்னைய மாதிரி சொற்பொழிவாளர் மேடை மேடைக்கு பகவானுடைய புகழை விடைவிடாம முழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சொற்பொழிவாளர். சரி, கேட்டுவாரு போனார். நடந்து போறார். அங்க ஒரு ஆலமரத்தடியில ஒருத்தர் செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு தொழிலாளி. அவர் எந்திரிச்சு வந்து, ஐயா சாமி வணக்கம்னார். சொல்லுங்க ஐயா, பகவானை பார்ப்பீங்களா? மேல போனா பார்ப்பேன், எனக்கு எப்ப மோட்சம்னு கேட்டுவாங்க. சரி, போயிட்டாரு மேல. மேல போனோடனே பெருமாள் கூப்பிட்டு பூமியில என்ன விசேஷம்னு கேட்கிறார். பகவான்கிட்ட இவர் கேட்கிறார், ஒரு பண்டிதரை பார்த்தேன், அவர் எப்போ மோட்சம்னு கேட்டு வர சொன்னாரு. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை பார்த்தேன், அவர் எப்போ மோட்சம்னு கேட்டு வர சொன்னாரு அப்படின்னு. உடனே பெருமாள் சொன்னாரு, திருமால் சொன்னாரு, மகாவிஷ்ணு சொன்னாரு, எல்லாம் ஒருத்தர் தான். சும்மா சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் சொன்னார், இந்த முத சொன்னில பண்டிதர் அவன் என்ன 100 பிறவி பிறந்தாலும் மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிடுற அவனுக்கு. ஓ, அரண்டு போனவர் அதிர்ச்சி ஆயிட்டார் நாரதர். இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்கார்ல, அவர் இப்ப செத்தா அடுத்த வினாடியே மோட்சம்னு சொல்லிடுற அவன்கிட்ட அப்படின்னார். எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. என்னங்க எப்படி சொல்றீங்க, உங்க புகழை மேடை மேடையாக முழங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது தெரியுமா, அவர் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனை பேர் பக்தியில் ஆழ்ந்திருக்காங்க தெரியுமா, அது இதெல்லாம் சொல்லி பார்க்கிறார். ஏய், ஒருவேளை ஒரு டெஸ்ட் ஒன்று நான் சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சு பாரு. கீழே போவாங்க, போய் இறங்கினோடனே அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ அவங்ககிட்ட ஒன்று சொல்லு, பகவானை பார்த்தியான்னு கேட்டால் பார்த்தேன்னு சொல்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்லு. ஒரு ஊசி இருக்குல்ல, துணி தைக்கிற ஊசி, அந்த ஊசியோட காதுக்குள்ள ஒரு யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காரு பகவான்னு மட்டும் சொல்லு. அவன் என்ன பதில் சொல்லுவானோ அதை வச்சு நான் சொன்னது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டார். கீழே வந்தார் நாரதர். பண்டிதர் போனார், பகவானை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன். பகவான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், துணி தைக்கிற ஊசியோட காதுக்குள்ள ஒரு யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காருனாரு. போயா முட்டாள் அப்படின்ட்டான் பண்டிதன். படித்தவன், மெத்த படித்த மேதாவி, கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா உனக்கு? துணி தைக்கிற ஊசி காது இத்துணோண்டு இருக்கு, அதுக்குள்ளே எப்படியா ஒரு யானையை நுழைக்க முடியும்? போப்போ, உன் கதையை வேற ஆள்கிட்ட சொல்லு அப்படின்ட்டான். நம்பலை, அப்படியே போயிட்டார். அடுத்து அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போனார். அவர் எல்லாத்தையும் போட்டு வேகமாக ஓடியாந்து பகவானை பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவரும் கேட்டார். இவர் சொன்னார், பகவான் கொஞ்சம் பாரு, கோவிச்சிடக்கூடாது, கையில் ஊசியெல்லாம் வச்சுருக்க, நீயே தைக்கிற ஊசி கோவிச்சிடாத, கோவப்படுறாத. சரி சொல்லுங்கய்யா என்ன பண்ணுறாரு. இந்த துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. அதோட காதுக்குள்ளே யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னார் நாரதர். அவர் கையில் வச்சுருந்த அந்த ஊசி எல்லாத்தையும் கீழே போட்டு ரெண்டு கையும் தூக்கி மேலே வச்சு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டார் பக்தியில். யோ, இவர் கோவம் வந்துருச்சு, ஊசியோட காதுக்குள்ள ஒரு யானையை நுழைக்க முடியுமா? நான் சொல்றேன், நீ நம்பி வந்து பக்தியில் ஆள்றிய அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. அப்ப அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னாராம், யோ பகவான் எது வேணுமானு செய்வாரியா? இது என்ன மரம், இது என்ன மரம், ஆலமரம், அந்த பழத்தை எடு அப்படின்னா. யாரு செருப்பு தைக்கிற தொழிலாளி? நாரதரை வேலை வாங்குறாரு. அந்த பழத்தை எடு, எடுத்தான். அதை பிச்சு காட்டு. பிச்சான். உள்ள எத்தனை விதை இருக்கு? ஐயோ, நூற்றுக்கணக்கில் விதை இருக்கேன். இம்புட்டூன்னு விதைக்குள்ள நூற்றுக்கணக்காக ஆலமரத்தை வைக்க தெரிஞ்சவருக்கு இத்துணூண்டு காதுக்குள்ள அவ்வளோ பெரிய யானையை நுழைக்க தெரியாதயா அப்படின்னா, அதுக்கு பேர் தாங்க நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. விருப்பம் இருந்து நம்புகிற நம்பிக்கையில் வெற்றி உண்டு எப்போவுமே. அதுதான், யாரைத்தான் நம்புவதோ என்று விரக்தியில் பேசுறதுனால எந்த வெற்றியும் நடக்காது. அதுதான் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்திய வாழ்க்கை. இந்திய வாழ்க்கையும் சரி, தமிழக வாழ்க்கையும் சரி, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. இயற்கையை நம்புவது, இயற்கை நம்மை நம்புவது. கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு என்னாற்றுங்கொள்ளோ உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த மழை இருக்க எந்த கைமாறு கருதி நமக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்கு?
இவன் அதை செஞ்சு விட்டான், இதை செஞ்சு விட்டான், குளத்தை வெட்டினான், தூர் வாரினா, மரம் வச்சான், நம்ம எது செய்யலைனாலும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை பேரிடர்கள் சூழ்ந்து அழிக்குது. எப்பா பெரும்பாடா இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போக முடியலன்னு நம்மளே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். சூரியன் ஏதாவது அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்குவோம், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓய்வு எடுப்போம்னு எடுக்கிறாரா? நிலா எடுக்குதா ஓய்வு? இயற்கை அதனுடைய காரியங்களை அதது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் சார்பியல் தத்துவம், ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருப்பதை தான் நம்பிக்கை. இயற்கை நம்மை நம்பி இருக்கிறது, நாம் இயற்கையை நம்பி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தேசத்தின் மீது நம்பிக்கை, நம்முடைய நாட்டின் மீது நம்பிக்கை, நம்முடைய இயற்கையின் மீது நம்பிக்கை. நாம் வணங்குகிற தெய்வங்களாக மரங்களை செடிகொடிகளை வணங்குகிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் தான் நடக்கின்றன நாட்கள்னு தெரிஞ்சுக்கிறணும். பாரியினுடைய பரம்பு மலை உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து திருச்சி போகிற வழியில் மதுரையை தாண்டி பாதி தூரத்துக்கு மேலே போனீங்கன்னா அந்த சைடில் தெரியும். இது என்ன ரைட் சைடா அப்படி பார்த்தீங்கன்னா பாரியினுடைய பரம்பு இருக்குது. பிரான்மலைன்ற ஊர், பரம்பு மலை, அங்கே தான் பாரி ஆண்டான். வள்ளல் பாரி பெரிய வள்ளல். அவனை அவனுடைய புகழையும் அவனுடைய சிறப்பையும் பொறுக்காத மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேர் வந்து சேர்ந்து பாரியினுடைய பரம்பு மலையை சுற்றி வளைச்சிக்கிட்டான். அவனை வெளியே போகாத அளவுக்கு முற்றுகையிட்டுட்டான். கொஞ்ச நாளைக்கு பொருளாதார தடை விதிக்கிற மாதிரி எவனும் வெளியே போக முடியாது, எவனும் உள்ளேயும் வர முடியாது. அந்த நாடு இன்றைக்கி அழிஞ்சியே போகும் உள்ளே இருந்தே அப்படின்னு இவங்கள்லாம் மூவேந்தர் சுற்றி நிற்கிறாங்க பரம்பு மலையை சுற்றி. கபிலர் அவருடைய நண்பர், அவர் ஒரு கவிஞர், அவர் அழகாக எழுதுகிறாரு, எப்பா நீங்கள் எம்புட்டு நாள் நின்னாலும் பாரியை ஜெயிக்கவே முடியாது. எப்போ விளக்கி விளையாது, பொருளாதாரம் வெளியிருந்து உள்ளே போகாது, உள்ளேருந்து வெளியே போகாது, நாடு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருமே அப்படின்னு நினைக்காத. அழகாக சொல்லுகிறார் இயற்கையினுடைய நன்மையை, அது செய்கிற நம்ம மனிதனு மீது நம்பிக்கை வைத்து செய்கிற உதவிகளை பட்டியலிடுகிறார். உழவர் உழாதன நான்கு பயன் உடைத்தேன்னு ஆரம்பிக்கிறார். அருமையான பாட்டு, புறநானூரில் அருமையான பாட்டு. எங்களுடைய பாரியினுடைய பரம்பு மறையில் விவசாயம் பண்ணாமையே விளைவதற்கு நாலு பொருள்கள் இருக்கின்றனன்னு ஒரு பட்டியல் தருகிறார். திருவள்ளுவர் சொல்லுவார், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுக்கு அர்த்தமே இதுதான். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வர்ற விருந்தினர்களை உபசரித்து விட்டு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு மிச்சம் இருக்கிறத நீ சாப்பிட்டீன்னா உன் வயல்ல விதை போடாமையே விதை விதைக்காமையே விளைச்சல் வரும்பா, பயிர் விளையும் சொல்றார். என்ன மேஜிக்கா, விதை போடாம எப்படி விளையும்? அதைத்தான் கபிலர் சொல்லுகிறார் பாரியினுடைய பதம்புல பரம்பு மலையில், உழவர் உழாமலேயே நான்கு பயன்கள் விளைச்சல்கள் விளையும் அப்படின்னு ஒரு பட்டியல் தருகிறார். முதல்ல வந்து ஒன்றே சிறு இலை, சிறு இலை வெதிர் நெல் விளையுமே. வெதிர்னா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் காடு அங்கே நிறைய மலையில் இருக்கு, எந்த விவசாயமும் பண்ண தேவையில்லை, உழ தேவையில்லை, தண்ணி பாய்ச்ச தேவையில்லை, அதுவாக விளைஞ்சு மூங்கில் நெல் விளையும். ஒன்று ஒன்று. ரெண்டாவது இரண்டு, தீஞ்சுவை பலவின் பழம் ஊழ்குமே. பலாப்பழம் சடசடையாக காய்ச்சி தொங்கும், அதுவாக வெடித்து எல்லாருக்கும் உணவாக அந்த பலாப்பழம் இருக்கும். ரெண்டு. மூணாவது, கொடியுடை கொழுங்கொடி வள்ளி கிழங்கு ஊழ்குமே. வள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதுவாக விளையும் அங்கே காட்டில் அந்த மலையில். நாலாவது, திணி நெடும் குன்றம் தேன் சொரியுமே. தேன் இதெல்லாம் சாப்பிட்டு தேனை முட்டி அப்படியே அப்படியே பானபானையாக குடிக்கலாம், சட்டி சட்டியாக குடிக்கலாம், இவ்வளவும் கிடைக்கும். அதனால் நீ பாரியை வெற்றி கொள்ள முடியாது, இயற்கை அவனுக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. ஒரு நாடு அப்படி இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நாட்டினுடைய பெருமையை அவர் அப்படி சொல்லுகிறார். அதனால் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறேன். இந்த மூவேந்தர்களுக்கும் சொல்கிறார், இவன் சிற்றரசன் பாரி வேந்தன், இவன் வந்து ரொம்ப சிற்றரசன், இவனை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறேன். நீங்கள் நிறைய யானைகளை கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு மரத்துலேயும் கட்டுங்க. பாரியினுடைய பரம்பு மரத்தில் எத்தனை மரங்கள் இருக்கோ ஒவ்வொரு மரத்துலேயும் கட்டுங்க. தேர்களை கொண்டு வந்து எத்தனை வயல்வெளி இருக்கோ எல்லா வயல்வெளியிலையும் நெருக்கமாக நிப்பாட்டுங்க, ஜெயிக்கவே முடியாது. எளிமையான வழி, உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் படை வீரர்கள் எல்லாம் ஆடுனர் பாடுனராக
பாணினி போல வந்து ஆடி பாடி எங்களுக்கு ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேளுங்க, நாட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி ஒரு பெருமையை சொல்லுகிறான். அந்த பெருமிதம் அதுதான் அந்த நம்பிக்கை. இப்போ நம்ம வந்து தேசபக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம், நாட்டுக்கு தேசிய கீதம் அப்படின்னு வச்சுருக்கோம், தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு இதை பாடுறோம் அப்படின்னா, நம்பிக்கை வைப்பதற்கு. நம்முடைய தேசத்தின் மீது, நம்முடைய நாட்டின் மீது, நம்முடைய மொழியின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு. இப்போ தமிழ்தாய் வாழ்த்துல கூட சமீபத்தில் ஏதோ சிலதை வெட்டினதுனால பிரச்சனை அப்படின்லாம் இப்போ திரும்பி வந்தாங்க, அதெல்லாம் இல்லை. முன்னாடி இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதை எடிட் பண்ணவர். ரொம்ப பிரமாதமாக முதல்வராக இருக்கும்போது எடிட் பண்ணி ரொம்ப அழகாக கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் நின் உதிரத்து உளுந்து உதித்து நின் உதிரத்து உதித்து ஒன்று பலவாயிடினும். தமிழ்லேருந்து தான் இது வந்து வரலாறு. கால்டுவருடைய ஒப்பிலக்கண கோட்பாடு அதில் சொன்னது தான், தமிழும் அதிலிருந்து மலையாளமும் தெலுங்கும். நம்ம மேகநாத ரெட்டி சாருடைய அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து சொல்லும்போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோ சிறப்பு தமிழில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு. அந்த அழாவை நம்ம ஆளுகளுக்கே வராது, அது என்ன மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வரைக்குமே வராது. வாழ்த்துக்கள் அப்படின்வான், கல் கூட கல் தான் எறிவான், கல்லுன்னு சொல்ல தெரியாது. அழகாக சொல்கிறான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் எல்லாம் தமிழ்லேருந்து வந்தது, டிராவிடியன் லாங்குவேஜஸ். இது ஒப்பிழைக்கண கோட்பாடில் கால்டுவெல் சொன்னது. அதே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதுகிறார், நின் உதிரத்து உதித்து ஒன்று பலவாயிடணும், ஒன்று பலவானாலும். அதை கூட சேர்த்துருக்கலாம், அது வேணான்னு வெட்டுறார் கலைஞர். ஏன்னா வேணா, உன்னுடைய புகழை சொல்வதற்கு வேறு மொழிகளை கம்பேரே பண்ண வேணாம். தமிழ் தமிழாக இருப்பதே பெருமைன்னு நினைச்சார். அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொன்னார், ஆரியம்போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமியந்து வாழ்த்துதுமேனு சொன்னார்ல, அதில் ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிறது வேணாம்ப்பா. இன்னொரு மொழியை தாழ்த்தி தான் என்னுடைய மொழி உயர வேண்டும் என்கிற கோட்பாடு எனக்கு தேவையே தேவையில்லை என்று சொல்லி ரொம்ப பெரிய பெருமிதமாக பெருந்தன்மையான மனதோடு அதை நீக்கியிருக்கிறார். சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே, அதை மச்சு வச்சா போதும். ஆரியம் போல் சம்ஸ்கிருதம் போல, உண்மைதானே இது, பேசுறதுக்கு ஆள் இல்லையே, செத்த மொழி ஆயிடுச்சே, டெட் லாங்குவேஜ். நான் தப்பா சொல்லலை, நான் நல்லா சொல்லுவேன், அது ஒரு நல்ல மொழி. எனக்கு நான் சம்ஸ்கிருதம்லாம் படிச்சிருக்கேன். நான் பேசுவதற்கு ஒரு லைவ் லாங்குவேஜ்னா, ஒரு உயிரோடு இருக்கிற மொழினா, நானும் இன்னொரு நண்பரும் பேசிக்கிட்டா ஒரு மொழியில் பேசணும், அந்த மொழியில் பேசினா தான் அந்த மொழி. அப்போ இல்லாத பட்சத்தில் அது என்ன பண்ணுறது? அது வழக்கொழிந்து போய்விட்டது, சிதைந்து போய்விட்டது. வழக்கு ஒழிந்து சிதைந்து இதெல்லாம் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மொழி வாழ்த்தில் கூட அடுத்தவர் காயப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு பெரிய உயர்ந்த பெருந்தன்மையான சிந்தனை. அப்போ ஒரு தேசத்தை, ஒரு மொழியை, ஒரு இயற்கையை நம்புகிற உயர்த்துகிற நம்பிக்கை வந்து அங்கே இருந்துச்சு. அதை தான் அவங்க சொன்னாங்க, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நம்பிக்கை. இதையும் தாண்டி ஒரு குழந்தை நம்புவதை போல நம்புங்கள். ஒரு குழந்தை என்ன சொன்னாலும் நம்பும், அதுலேயும் உங்க வேண்டியவங்களை பார்த்தா ரொம்ப நம்பும். ஒரு அப்பா ஒரு குழந்தை, 6 மாசம் குழந்தைய வச்சிருக்காரு, அப்படி தூக்கி அப்படி போடுவார். அறியாதவங்க தூக்கி போட்டால் அது அப்படியா இருக்கும், அது சிரிச்சுக்கிட்டே வந்து அப்பா கையில் வந்து உட்காரும், கரெக்டாக பிடிப்பான். தூக்கி போடுறது அப்பா, திருப்பி பிடிச்சிக்குவார்ன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்குது. நமக்கு இருக்க மாட்டேங்குது, நமக்கு இருக்காது. குரங்குக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்கான் தெரியுங்களா? குரங்கு என்ன பண்ணும்னா விட்டு பற்றும், இந்த கிளையிலேருந்து அப்படி போய் அப்படி விட்டுட்டு அடுத்த கிளையை நோக்கி போய் அங்கே பிடிக்கும், விட்டு பற்றும். நம்மால் என்ன பண்ணுவான், இந்த வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு 10 வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவான். இதுலேயே இப்போ நம்ம அப்படி தானே பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுவான், இந்த வேலைக்காரனே இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான், எவன் நம்மகிட்ட அப்ளிகேஷன் போடுறான் பாப்பா நம்மாலே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் இருக்கும், நம்ம பற்றி தான் விடுவோம், அதை பற்றி கொண்டு தான் விடுவோம். நம்ம மனிதர்களுக்கு அப்படி வருது. இந்த குழந்தை அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிச்சோடனே குழந்தை சிரிக்கும், அது நம்புது அவங்க அப்பாவை, பிடிச்சிருவாருங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி மதுரையில் சித்திர திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா,
குழந்தைய தூக்கி தாய்மார்கள் அப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் நெளிஞ்சு கிழிஞ்சு அந்த அம்மா போகும். ரொம்ப சிக்கலாக, ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க, ரொம்ப சடவோடு போகும். இந்த குழந்தை நிம்மதியாக தோளில் தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா தாய் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கை. ஏன்னா அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. அதே நம்பிக்கை என்பது விருப்பத்தின் அடிப்படையால் வருவது என்பது தான் என்னுடைய ஹைப்போதீசிஸ். அதை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ விருப்பத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை நம்புகிறது. அதுக்காக எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிடக்கூடாது. சில பேர் அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாலும் சரியும் பாப்பா அப்படின்னா என்னாகும், அவனை யாரும் நம்ப மாட்டான். அவன்கிட்ட நீ என்ன சொன்னாலும் சரின்னுவான் அப்படின்னா அதை நம்ப முடியாது. இப்போ ஒரு அருமையான கதை இருக்குது. ஒரு டெய்லரு, அவன்கிட்ட ஒருத்தன் துணி தைக்க போட்டான், அவன் தச்சிட்டான். அவன் பேர் குமார்னு பேர், மேலத்தூர் குமார்னு பேர் அந்த டெய்லருக்கு பேர். புதுச்சட்டை எடுத்து கொடுத்தான், தச்சிட்டான். அவன் உன்கிட்ட போட்டு பார்த்தேன் வாங்குவேன்னு இவன் போனான். ஆ, போட்டு பார்த்துக்கண்ணான், போட்டான். ஒரு கை நீளமாக இருக்குது, ஒரு கை உள்ள குட்டையாக இருக்குது. இது நீளமாக இருக்குது, இது குட்டையாக இருக்குது. என்னப்பா இப்படி தச்சிட்டேன்னா, டெய்லர் சொன்னான், இங்கே பாரு நல்ல துணி, நல்லா அளவெடுத்து ரொம்ப நீட்டாக பாரு, மற்றதெல்லாம் பிரமாதமாக தச்சிருக்கேன், கை மட்டும் கொஞ்சம் கூட குறைய இருக்கு, நான் ஒன்று செய்கிறேன் கேட்டுக்க, இந்த நீளமாக இருக்கிற கை, இந்த குட்டையாக இருக்கிற கையை கொஞ்சம் உள்ளே இழுத்துக்க, கரெக்டாக வந்துடும் அளவு, அப்படி வச்சுக்கி நடந்து போ, சரியாக இருக்கும், வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா. நின்று பார்த்தான், நின்று பார்த்தா இந்த சைடு தூக்குற மாதிரி இருக்குது பின்பக்கம். ஏப்பா இந்த கையை இப்படி இழுத்தா பின்பக்கம் இப்படி தூக்குதே சட்டைன்னா, அப்படியா கொஞ்சம் லேசாக குளிஞ்சுக்கேன்னா. நடந்து போ பார்ப்போம். நடந்து போகிறான், தெருவில் எழுத்தாப்புல ஒருத்தான் வந்தான், ஏ சட்டை புதுச்சட்டையா? ஆமாங்க புதுச்சட்டை. மேலத்தர் குமார தைச்சதா அப்படின்னா. எப்படிரா கண்டுபிடிச்சேன்னு இவன் கேட்டான். உன்ன மாதிரி இப்படி கோணல் மாணலாக பிறந்தவனுக்கெல்லாம் அவன் தான் கரெக்டாக தப்பேன்னா. இவன் கோணல் மாணலானதுக்கு அவன் தான் காரணம். இப்போ பேரும் பூலும் அவனுக்கு போய் சேருது. அந்த நம்பிக்கைங்கிறது எடுப்பார் கைப்பிள்ளையாக எதையும் நம்புறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது.